Hello friends, welcome back to my channel Stiga Family Samil. Stiga Family Samil superana or recipe than paaka porom vengaya pakoda romba easy ready pannirala romba taste ana recipe 10 nimishathula ready pannirala kadaila la nama vengaya pakoda saapiduvom la andha maari tasty ah irukum. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெங்காய பக்கோடா செய்யிறதுக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரில கட் பண்ணி எடுத்துர்க்கேன் சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துர்க்கேன் இங்க வந்து கடலை மாவு எடுத்துர்க்கேன் மிளகாய் தூள் உப்பு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அத நல்ல இந்த மாதிரில உதிரி உதிரியா ஆக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல உதிரி உதிரியா ஆயிருச்சு இதுல வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய் சேர்த்திருக்கனால கொஞ்சமா சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு mix பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேத்தா போதும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இங்க வந்து ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இத பொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கனால தான் மிளகாய் தூள் கம்மியா சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாயவே நல்ல காரமா இருக்கு இப்போ எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காய பக்கோடாவை கொஞ்சம் நல்லா கேப் விட்டு போடுங்க அப்பதான் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லிம்லியா வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நல்ல மொறு மொறுன்னு வரும் இல்லனா டக்குன்னு பொரிஞ்சிரும் உள்ள வேகாம இருக்கும் ரொம்ப சூப்பரா பக்கோடா ரெடி ஆயிச்சு இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் ரொம்ப சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிரலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வெங்காய பக்கோடா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்